ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலிமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் மாணவர்களுக்கு வழங்கியுள்ளார். இப்போதே ப்ரூஃபாக பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் 1000 ரூபாய் க்ரெடிட்டாக இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு முன்னாவே 9ஆம் தேதி தான் கோயம்புத்தூர் தொடங்கி வைக்கிறார். அதுக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டிருக்கார். ப்ரூஃபாக பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் ஓப்பன் பண்ணுறா, க்ரெடிட் ஆகிடுச்சின்னு செக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா க்ரெடிட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா 1010 ரூபா இருக்குது. ஸோ 10 ரூபான்றது ஆல்ரெடி இருந்தது. 1000 ரூபா பார்த்திங்கன்னா நமக்கு க்ரெடிட் ஆகிருக்கு. செக்கிங் பேலன்ஸை பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி நமக்கு 1 ரூபா போட்டிருந்தாங்க. ஒரு நாளுக்கு முன்னதாகவே பார்த்திங்கன்னா நமக்கு 1000 ரூபான்றது வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு க்ரெடிட் ஆகிருந்தால் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த க்ரெடிட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஆதார் சீடிங் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்ஸ் ப்ளஸ் டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது என்பிசிஐ சர்வரில் எது லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த அக்கௌண்ட்டு தான் உங்களுக்கு வரும். யூஎம்ஐஸில் பதிவு பண்ண அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் லிங்க் பண்ணலைனா கூட இப்போ கரண்ட்டாக எந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்குதோ அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு 1000 ரூபான்றது டெபாசிட் பண்ணுவாங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.